ஹாய், நான் உங்க ஜானி. இன்றைக்கு ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் உருவானது எப்படி அப்படிங்கிற பதிவோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேராக வீடியோ போயிடலாம். ஆயிரத்தில் ஒருவன் உருவாவதற்கு முன்னாடி நம்முடைய B.R.Panthulu அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து நிறைய திரைப்படங்கள் சிவாஜி அவர்களை வச்சு மட்டும்தான் நிறைய திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு நன்றாகவே தெரியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன்லேருந்து பழைய பாண்டியாவிலிருந்து முரடன் முத்துவிலிருந்து அது மட்டும் இல்லாமல் கர்ணனிலிருந்து அத்தனை திரைப்படங்களும் இவரை வச்சு தான் அவர் நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்கார். கப்பலுடைய தமிழ் உட்பட அத்தனை வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படங்களை எடுத்த காரணத்தினால. ஆனால் அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே பெரிய அளவில் தோல்வியை தழுவிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அதாவது பெரிய பெரிய படங்கள் எல்லாமே பெரிய அளவில் கை கொடுத்தாலும் கூட கர்ணனுக்கு வந்து அதிகமான பொருட்செலவு செய்தும் கூட வேற லெவல் வெற்றியை அது கொடுக்கல அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த போட்ட படத்துக்கும் படம் ஓடுனதுக்கும் பத்தலை அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் பொருளாதார ரீதியாக ரொம்பவும் B.R.Panthulu அவர்கள் பாதிச்சிருந்தார் அப்படின்னே சொல்லும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து என்ன நினைச்சிட்டாருனா, சில்லற கடன்லாம் அடைக்கணும் இல்லையா, சில்லற கடன்லாம் அடைக்கிறதுக்காக ஒரு 5 லாக்ஸில் ஒரு படத்தை எடுத்துடலாம், அந்த படத்துக்கு யாரை கதாநாயகனாக போடலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில நாவல், அது வந்து தமிழில் மொழிபெயர்த்தோம்னா கடற்கொள்ளைக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில நாவலை வந்து அந்த அவருடைய பத்மி பிக்சர்ஸோட குழுவோட வசனகர்த்தாவான ஆர்.கே. சண்முகத்தை அழைத்து கதையை வந்து மொழிமாற்றம் செஞ்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி கதையை மாற்றி சொல்லிட்டாரு. அவர் வந்து ஸ்கிரீன் பிளேவை ரெடி பண்ணிட்டார், திரைக்கதையை அவர் உருவாக்கிட்டாரு. யாரை ஹீரோவாக போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரை ஹீரோவாக போடுறாங்க அப்படின்னா, பாதி தெரியுது பார் அப்படிங்கிற திரைப்படத்தில் இயக்குனராக இன்று அறியப்படுகிற K.V.J.N. அவர்கள் அந்த திரைப்படத்தில் தான் அறிமுகமானார். அதே மாதிரி நம்முடைய இரவும் பகலும் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலிமா மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் அறிமுகமாகிறார். இந்த இருவரில் யாரையா ஒருத்தரை ஹீரோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தன்னுடைய ஆட்கள், அதாவது தன்னை சார்ந்தவர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் எப்பயுமே ஃபினான்ஷியலாக யார்கிட்ட போய் ஃபினான்ஸ்லாம் கேட்பார் அப்படின்னா, வீனஸ் பிக்சர்ஸ் கிருஷ்ணமூர்த்தி கோவிந்தராஜ் அவர்கள்ட்ட தான் எப்பயுமே போய் அவங்க ஃபினான்ஸாக கேட்பார். அதாவது அவர் முதலுக்கு போக பணம் பத்தலை அப்படிங்கிறத அவங்க எப்பயுமே கொடுத்து உதவுவாங்க. பல படங்கள் அவங்க அதுக்கப்புறம் தயாரிக்கலை அப்படின்னே சொல்கிறாங்க. வீனஸ் பிக்சர்ஸ் வந்து படம் தயாரிக்காமல் இந்த மாதிரி எல்லா திரைப்படங்கள் பல படங்களுக்கு இவங்க வந்து ஃபினான்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக ரொம்ப நாள் கழித்து ஜெயலலிதாவை இஞ்சியார் வச்சு என்னென்ன அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை மட்டும் இவங்க தயாரித்தாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. இந்த திரைப்படத்தை வந்து நாங்கள் சரி ஃபினான்ஸ் பண்ணுறோம், யாரை வந்து கதாநாயகனாக போடலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேட்டப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னா, B.R.Panthulu அவர்கள் வந்து இந்த படத்துக்கு ஜெய்சங்கரையோ இல்லை வந்து K.V.J.N.-ஐயோ நாங்கள் வந்து நடிக்க வைக்கலாம் பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுங்க முத அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கதையை கேட்டிருக்காங்க. கதையை கேட்ட அப்புறம் இந்த கதைக்களத்துல மக்கள் தலைவர் தவிர வேற யாருமே நடிக்க முடியாது, அப்படியே நடிச்சாலும் போட்ட காசை எடுக்க முடியாது, MGR நடிச்சா மட்டும்தான் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும், உன்னோட பிரச்சனையும் தீரும், எங்களுக்கும் தேவையான அளவுக்கு எங்கள் ஃபினான்ஸ் பண்ண பணத்தையும் உங்களால் தீர்ப்பு கொடுக்க முடியும், அதனால் நீங்கள் MGR-ஏ போட்டு நடிக்க வைங்க, அப்போ தான் உங்களால் பெரிய அளவில் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னப்புறம் இவர் உடனே சரின்னு சொல்லிடுறாரு. ஆனால் எப்பயுமே வந்து அவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவர் சிவாஜியை மட்டுமே வச்சு இயக்கிட்டு இருக்காரு. சிவாஜியை பற்றி மட்டும்தான் அவருக்கு நல்லா தெரியும், மக்கள் திலகத்தை பற்றி அவருக்கு எதுவும் பெருசாக அறிமுகம்லாம் இல்லை. அதனால் அவர் நீங்களே பேசிடுங்க, கால்ஷீட்ஸ் பற்றி நீங்களே MGR-ட்ட பேசிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஜாயின் பண்ணிடுறாரு. அவர் கேட்டதுமே மக்கள் திலகம் வந்து உடனே ஓகே அவர் படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் ரொம்ப நாளாக அவரோட படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிறது மக்கள் திலகத்தோட ஆசையும் கூட, அதனால அந்த திரைப்படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிவிட்டு கதையோட டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. படத்தோட டைட்டில் வந்து 1001 பேர் வச்சுட்டாங்க. பேர் வச்சப்புறமா படத்துக்கு வந்து சில மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னா, ஒளிப்பதிவாளரை மாற்றிட்டு தான் பதிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி வசனகர்த்தா ஆர்.கே. சண்முகமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த படத்துக்கு இசையமைத்திருக்காங்க. ஜெயலலிதாவும் MGR-ம் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் இதுதான் என்றால், அதே மாதிரி விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் இணைந்து இசையமைத்த கடைசி திரைப்படம் இதுதான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. 1001 தான் இவங்க லாஸ்ட் ஃபைனல், இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஜோடியாக இசையமைத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதற்கடுத்து இந்த திரைப்படத்திற்கு பாடல்கள் எழுதுறது அப்படி யாருன்னு பார்த்தோம்னா, கவியரசு கண்ணதாசன் கவிஞர் வாடி அவர்கள் இருவரும் இந்த திரைப்படத்திற்கு பாடல் எழுதுறதா கமிட் பண்றாங்க. கமிட் பண்ணதுக்கு அப்புறம் ஜெயலலிதாவை ஏன் இதுல கமிட் பண்றாங்க அப்படிங்கறத அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது தகவல் தேவைப்படுங்க.